ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இந்த வாரம் ஒரே வாரத்தில் அதிகளவு 30% மேலே ரிட்டர்ன் கொடுத்த சில முக்கிய பங்குகளை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த பங்குகள் தொடர்ந்து ஏற்றம் கொடுக்குமா, அப்படி கொடுத்தா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசிக்காக சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்த டீட்டெயில் கண்டிப்பாக அனைவருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த தகவல் பற்றின சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஒப்பீனியனையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து படிக்கிற அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மார்க்கெட் ரேலி கொடுத்துச்சு. அதுவும் முக்கியமாக April 18 அன்றைக்கி நம்ம அதிக லெவலில் எதிர்பார்த்துட்டு இருந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி 10,856 அப்படிங்கிற ஹை வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங், குளோபலோட கியூ சப்போர்ட், ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான சில காரணங்கள் மார்க்கெட்டை 10,850 அப்படிங்கிற நிலையை தக்க வச்சுக்க முடியாமல் ஒரு லைஃப் டைம் ஹையை கொடுக்கும்போது எல்லாரும் ப்ராஃபிட் புக் பண்ணி மார்க்கெட்டை கொஞ்சம் கீழே இறக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி குளோபல் கியூஸ் டவுனில் இருந்தது நம்மளுடைய பங்குச்சந்தை. வியாழக்கிழமை, அதாவது இந்த வாரத்தோட இறுதியில், 11,752 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஏற்றம் அடையிறதுக்கு காரணமாக அமைந்த சில காரணிகள் தொடர்ந்து பாசிட்டிவாக இருக்கிறது நமக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸு. ஸோ தொடர்ந்து மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த கட்டமாக மேற்கொண்டு மேலே ஏறி நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிட்டர்னை கொடுக்க தான் போகுது. ஸோ அதில் காரணங்களாக அமைஞ்ச US சைனாவோட ட்ரேட் டீலு, அதுக்கப்புறமா வந்து மார்ச்சோட குவார்ட்டர் ஏர்னிங் பாசிட்டிவாக வர்றது, குளோபல் கியூஸு, இது எல்லாமே நம்ம பங்குச்சந்தையில் ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது. ஸோ இந்த காரணங்களால் சென்செக்ஸ் 39,487 அப்படிங்கிற லெவலையும், நிஃப்டி 50 11,856 அப்படிங்கிற லெவலையும் டச் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு ஏற்றம் கொடுத்தது. ஸ்டில் இந்த காரணங்கள் நம்மளோட மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவிட்டியாக அமைஞ்சிருக்கு. கூடுதலாக FII, ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோடு வந்து இந்த Q4 ஏர்னிங்ஸில் கிட்டத்தட்ட 2,000 crore மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க வித்தின் அ வீக். அதே மாதிரி 64,000 crore மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த 3 மாதத்தில். ஸோ இது எல்லாமே இன்னும் நம்மளுடைய பங்குச்சந்தையோட ஏற்றத்திற்கு இன்னும் காரணங்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த ஒரு வாரத்தில் இந்திய பங்குச்சந்தை பாசிட்டிவாக போகும்போது ஹை லெவலான ரிட்டர்ன் கொடுத்த முக்கியமான சில பங்குகளை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பும் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் 63 Moons டெக்னாலஜிஸ் லிமிடெட் 37% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது இந்த பங்கோட விலை 11ஆம் தேதி, அதாவது போன வார வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பங்கோட விலை 94 அப்படின்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏற ஆரம்பித்த இந்த பங்கு 163 வரைக்கும் ஹை போயிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த பங்கை வந்து நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி கீழே இறக்கி எண்ட் ஆஃப் த டே 145 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 63 Moons டெக்னாலஜி வித்தின் அ வீக்கில் 37% மேலே ரிட்டர்ன் கொடுத்த பங்குகள். அடுத்து பிசி ஜுவல்லரும் அதே போல தான், டே லோ அப்படின்னு பார்த்தோன்னா 93.75 அப்படிங்கிற லெவலில் ஆரம்பித்த இந்த பங்கு அவட ரேலி தொடர்ந்து ஏற்றம் கொடுத்து 152 வரைக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு உச்சக்கட்ட ஹை கொடுத்துருக்கு. அடுத்து ஸ்பைஸ் ஜெட்டு 23% மேலே உயர்ந்திருக்கு இந்த பங்கு அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், ஸ்பைஸ் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 93 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த பங்கு தொடர்ந்து ஒரு ஏற்றம் கொடுத்து 152 வரைக்கும் ஹை போயிருக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி ட்ரேடிங் உடனே. இன்னுமே வந்து ஸ்பைஸ் ஜெட்டுக்கு நிறைய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. அதாவது ஜெட் ஏர்வேஸோட எம்ப்ளாயிஸை இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்னுமே வந்து இவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, இதை பற்றி நம்ம தனியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸ் எல்லாம் பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கிறது, எல்லாமே இதுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஸோ தொடர்ந்து இது ஏறுவதற்கான காரணங்களாக இது இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து உஜாஸ் எனர்ஜி 17% மேலே ஏறி இருக்கு. 3i இன்ஃபோடெக் 17% மேலே ஏறி இருக்கு. ஷில்பா மெடிக்கேர் 17%, அழகின் லிமிடெட் 16%, தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல் கார்பரேஷன் 15%, ஃப்ளெக்ஸிட் ஆஃப் வெஞ்சர்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் 15%, பிரைட்காம் குரூப் லிமிடெட் 15%, வால் சந்த் நகர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 15%, 8K Mile சாஃப்ட்வேர் 15% மேலே, மின்தா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 14% மேலே, DFM ஃபுட்ஸ் லிமிடெட் 14% மேலே, சூபெக்ஸ் லிமிடெட் வந்து 14% மேலே, ஜெயபிரகாஷ் பவர் அண்ட் வெஞ்சர்ஸ் லிமிடெட் 13% மேலே, கேபிட்டல் ட்ரேட் லிங்க்ஸ் லிமிடெட் 12% மேலே, ABG ஷிப்யார்ட் லிமிடெட் 12% மேலே, ரோல்டா இந்தியா லிமிடெட் 11% மேலே, காஸ்மோ ஃபிலிம்ஸ் லிமிடெட் 10% மேலே, நெஸ்கோ லிமிடெட்
10%க்கு மேலே உயர்ந்து இந்த வாரம் அதிக அளவு ஸ்மால் கேப் மிட்காப்பில் ஏறின பங்குகள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அதிக அளவு இறங்கின பங்குனா அது ஜெட்டர்வேஸ் சொல்லலாம். ஸோ ஜெட்டர்வேஸில் நடந்துட்டுருக்கிற ஒவ்வொரு நெகட்டிவ் நியூஸுமே இந்த பங்குக்கு வந்து ஒரு இடையூறு கொடுத்துட்ருக்கு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட வந்து இந்த ஸ்டாக்கில் பை பண்ணலாமா, இந்த ரேட்டில் ஆக்டிஃபை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஹோல்ட், ப்ளீஸ் ஹோல்ட். நம்ம வந்து ஒரு பிரச்சனை இருக்கிற ஸ்டாக்கில் என்றைக்குமே தயவு செஞ்சு போக வேணாம் அப்படிங்கிறது தான் நம்ம என்றைக்குமே சொல்கிறது. ஸோ ஜெட்டர்வேஸில் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அப்போ அந்த பங்கில் நம்ம கவனம் செலுத்த வேணாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜெட்டர்வேஸு 2005 இருந்து ஒரு பெரிய சரிவு, ஒரு சின்ன ஏற்றம், ஒரு பெரிய சரிவு, ஒரு சின்ன ஏற்றம் அப்படி கொடுத்துருக்கே தவிர இந்த உச்சக்கட்ட ஹையை வந்து கிராஸ் பண்ணல. 1338 அப்படிங்கிற லெவலை வந்து கிராஸ் பண்ணி போகலை, தொடர்ந்து ஒரு இறக்கம் தான் கொடுத்துருக்கு. அதாவது இதை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, தொடர்ந்து இப்படி இறக்கத்துலேயே தான் இருந்திருக்கே தவிர எங்கேயுமே வந்து அந்த லோவை வந்து அது பிரேக் பண்ணி மீட் பண்ணி போகலை. ஸோ அதனால் வந்து நம்ம இதில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டாம். இந்த பங்கை கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம். ஒரு முக்கியமான சில ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி எல்லா பிரச்சனையும் தீண்டி வரும்போது இந்த பங்கில் நம்ம கவனம் செலுத்தலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வித்தின் அ டேக்குள்ளே 257-158 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த பங்கை நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஸோ இந்த வாரத்தில் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரைமரி மார்க்கெட்டில் வந்து லான்ச் ஆன பாலிகேப் மெட்ரோபோலிஸ் வந்து 18% and 19% வந்து ஓப்பனிங்கில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது, ஒரு நல்ல சென்டிமெண்ட் ஆஃப் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த வாரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் முக்கியமான சில தகவல்கள். ஸோ இந்த பங்குகள் மாதிரியே அடுத்த வாரம் எந்தெந்த பங்குகள் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும், எந்தெந்த பங்குகளில் நம்ம கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த தகவல் பற்றின கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.